ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும், அதை நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் இந்த அட்டைப்பெட்டியை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கிச்சனில் ஓரமாக ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம அடுப்பு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓரமாக இருக்கக்கூடிய இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப்லேருந்து எல்லாரும் கூட கிட நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலி அட்டையை ரீயூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டப்பா வச்சுருப்போம், அல்லது ஆயில் கேனை டைரெக்டாக வந்து கீழேயே வச்சுருவோம், அதாவது செல்ஃப்லேயே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓரங்களில் வந்து அந்த எண்ணெய் படுறப்போ வந்து நம்ம திரும்பி வந்து பெயிண்ட் அடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அந்த செவரே வந்து வீணாயிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலான அந்த மாதிரி டைல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஆயில் கேன்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல ரீயூஸ் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் ட்ரெஸ் பாக்ஸை, உங்களுக்கு எந்த ஆங்கிள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க ரெண்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ திக்னஸாக இருக்கக்கூடியதை மேலே வச்சுட்டு மெலிசாக இருக்கக்கூடியதை கீழே வச்சுருங்க. ஸோ இதையே நம்ம வந்து ஒரு ஷெல்ஃபாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக அதில் எண்ணெய் பாட்டில் இல்லை கரப்படிடக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எண்ணெய் லீக் ஆகும். அப்படி லீக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை வந்து நல்லா உறிஞ்சிக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு டைமும் வந்து இந்த அட்டை பெட்டி நம்ம அதிகமாக வீட்டில் இருக்கும் போது ஒன்றொன்றையும் த்ரோ பண்ணிக்கலாம். புதுசாக வந்து இதே மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ வரிசையாக நமக்கு என்னென்ன ஆயில் கேன் தேவையோ அந்த ஃபுல் ஆயில் கேனையும் இதில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஆயில் கேன் மட்டும் இல்லாமல் நமக்கு டக்குன்னு வந்து தேவைப்பட்ட ஸ்பைஸ் பாக்ஸையும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடுகு, உளுந்தம்பருப்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து இதில் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் டப்பா வைக்க போகிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சப்போஸ் ஏதாவது சிந்துனா வந்து ரொம்ப வந்து கரக்கரையான மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கீழே பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ எல்லா ஸ்பைஸ் பாக்ஸையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்பப்போ வேணுன்றப்போ டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். சேம் இதே பாக்ஸை வந்துட்டு நம்ம இதுக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வந்து வெளியே எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒன் சைட் பூண்டும் ஒன் சைடு உருளைக்கிழங்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகும், அது வெளியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே பாக்ஸை நம்ம ரூம் ஷெல்ஃப்லேயும் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து கீழே வந்து எண்ணெய் கரப்படும். ஸோ அப்பையும் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸையும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.